காட்டில் மேய்து ஆடே, இன்னைக்கு மேட்ச்சு போட்டிருக்கிறது DEMiGOd. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா அடிச்சு விட்டேன்பா, ஏதோ ஃப்ளோவில் வந்துச்சா, சரி நம்மளும் சொல்லுவோமே, நம்ம மட்டும் என்ன சும்மாவா அப்படின்ட்டு சும்மா ஒரு டைலாக் அடிச்சு விட்டேன். இந்த டைலாக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெறித்தனமான ஒரு கண்டென்ட்டுங்க, வேற மாதிரி போயிருக்கும். அவர் ஜெயிப்பாரா நம்ம ஜெயிப்பாரான்னு ஒரு போராட்டத்தில் போய் முடிஞ்ச ஒரு மேட்ச்னே சொல்லலாம். இது வரைக்கும் எத்தனையோ யூடியூபர் கூட விளையாண்டுருக்கேன், ஆனால் இவர் கூட ஒரு வெறித்தனமான ஒரு டஃப்பாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 17 பிங்கு தான் போகும் இந்த மேட்ச்சில், 40 பிங்கு தான் போகும், ஆனால் குளோவால் உழுகாது ஒழுங்கா. நீங்களே வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும், குளோவால் உழுகாது. பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக லேட்டாக செத்துருப்போம், அவர் அடிச்சுட்டு போயிருப்பார், எவ்வளோ நேரம் கழித்து தான் நம்ம செத்துருப்போம். அது நெட்டு பக்க எனக்கா அவருக்கா ஒன்றுமே புரியாத குழப்பத்தில் ஆடின ஒரு மேட்ச் இது தான். வெறித்தனமாக போயிருக்குங்க, இவர் ஜெயிப்பாரா அவர் ஜெயிப்பாரா அப்படின்ட்டு. இதில் தரமான ஷாட்லாம் வேற மாதிரி அடிச்சிருப்போம். பேக் ஜம்ப் ஷாட்டு இந்த இடத்துல உழுவும் பாருங்கள், அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஷாட்டுன்னே சொல்லலாம், வேற மாதிரியான ஒரு ஷாட்டுங்க, வெறித்தனமான ஷாட்டு. இந்த ஷாட்டுக்காகவாது மறக்காமல் ஒரு ஒரு லைக்கை கொடுத்துட்டு, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்காரன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து 3 ரவுண்ட் அடித்தோன்னா தலைவர் பார்த்திங்கன்னா சரியான கடுப்பாய், நீ மட்டும்தான் அடிப்பியா SRM, நானும் அடிப்பேன்டா அப்படின்ட்டு வெறித்தனமாக ரிவெஞ்ச் கொடுப்பார். அப்போலேருந்து பாருங்கள் சரியான டஃப்பாக போவோம். சரி 3 ரவுண்ட் அடிச்சிட்டேன்டா, இதுக்கு மேலே நம்ம தாண்டா ராஜா இந்த இடத்துல அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தரமான ரிவெஞ்ச் கொடுப்பாரு பாருங்கள், அடின்னா அடி நமக்கு கொஞ்சம் கொழுப்புங்க. நம்ம தான் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டோன்னா ஓப்பனில் பேக் ஜம்ப் அடிக்கிறது என்ன, ஓப்பனில் ஓடுறது என்ன, மெடிக்கிட் போடாமல் போய் அடிக்கிறது என்ன, அப்பப்போப்பப்பா ஒரு 2 ரவுண்டு அடிச்சிட்டா போதும், நம்ம தான் பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினச்சிக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா ஏறி போய் தெனாவட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஜிக்ஜாக்லாம் போட்டுக்கிட்டு போய் செத்துருப்பேன். இது எனக்கு தேவை தான், ஓகேவா, இது கண்டிப்பாக எனக்கு தேவை தான், ஏன்னா நம்மளை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் இந்த இடத்துலையும் பாருங்கள் கேவலமாக செத்துருப்பேங்க. அது எதனாலனா சும்மா எதாவது ஸ்டைல் பண்ணலாமே, தலைவர் அங்கே தான் வரார்ன்னு பார்த்துட்டேன், சரி சும்மா ஒரு பேக் ஜம்ப் அட்டம்ப்ட் போடுவோமே அப்படின்னு பேக் எடுத்து, ஆனால் குதிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் அடிச்சிருப்பேன், இந்த அடி மட்டும் எனக்கு மிஸ்ஸே ஆகாது. ஆனால் அதுக்குள்ளே அடிச்சிட்டாரு, கீழே இறங்குறதுக்குள்ளே அடிச்சிட்டாரு. சரி ரைட்டுங்க, இதுக்கு மேலே பேக் ஜம்ப்லாம் போட்டுட்டு தான் வேலைக்காகாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி நார்மலாக ஆட ஆரம்பிச்சிருவோண்டா SRB, இல்லைன்னா ஓமக்கொத்தா குத்திடுவாங்க அப்படின்ட்டு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா தா இங்கேயும் கொழுப்பு. சரி ரைட்டுங்க, நான் அடி வாங்கி சாகணும்னு இருந்தால் அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது, செத்து தொலைவோம் அப்படின்ட்டு நானும் ஏறியாகி போகிறேன். பார்த்தா தலைவர் குளோவால் மட்டும்தாயா போகிறாரு கச்ச கச்ச கச்சன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்கில் வச்சு விளாண்டதே இல்லையாம்மா என்கிட்ட சொன்னார். பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு 4v4 இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கில்லே ஆன் பண்ணாமல் நிறைய மேட்ச் தான், அதாவது எங்களாம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் அது இதுன்னு ஆடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு மூவ்மெண்ட்டுக்கு அவர் கொஞ்சம் கையே வரல, பத்தாத்துக்கு DPI வேறு இடையில சேஞ்ச் ஆகி போச்சு. இது சரியான ஷாட்டுங்க, ஜம்பிங்கில் எனக்கே தெரியாமல் ஃப்ளூக்குள்ள வந்த மாதிரி ரொம்ப சாட்ரேஜித்து வந்துருச்சு. இது என்ன உழுகுமா உழுகாதா அப்படின்னு சும்மா தான் ட்ராக் பண்ணேன், அதேன்றனா டபுக்குன்னு பட்டுருச்சு. சரி ஓகே ரைட்டு, இந்த இடத்துல இவர் பாருங்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார், அதாவது எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாதுரா, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வருவேன், காத்தாட்டம் அடிக்கிறதும் தெரியாது, நீ சாவறதும் தெரியாதும் பாரு, எங்கே அடித்தாருனே தெரில, நான் பாருங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு சாவுறேன், பிங்கை பார்த்தாலும் 40 போகுது, அதுக்கப்புறம் தான் 183 போகுது. ஏய் இன்னையாவது கொடுமையாக இருக்குது, எனக்கு மட்டும் எங்கேந்திரா வரும், அந்த ஃபைபர்காரங்களை ஃபோன் பண்ணி கழுவி கழுவி ஊற்றணும்னு தோணுச்சு. மாதம் 2000 ரூபா கட்டுறோம், சரி அதுக்காவது ஒரு பிங்கு இஷ்யூ இல்லாமல் ஒரு கேம் ஒழுங்காக விளாட முடியல நண்பா, அதனால் இந்த மாதத்துலேருந்து ஃபைபரே எனக்கு வேணாம், நான் மொபைல்லே விளாண்டுக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி ஓகே ரைட்டுங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, DEMiGOd ஆர்மி யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னு, தேவையில்லாத சிக்ஸாக்கு பேக் ஜம்ப்பு இதெல்லாம் தேவையா ராஜா உனக்கு, இந்த பொம்பளை ஷோக் கேட்குதா ராஜா உனக்கு அப்படிவாங்கல்ல, அதே மாதிரி பேக் ஜம்ப் கேட்குதா ராஜா, பேக் ஜம்ப்பு ஏண்டா பேக் ஜம்ப் கேட்குதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சரி ரைட்டுங்க, சும்மாவாவது ஆடி பார்ப்போமே, நம்மளால தான் DEMiGOd அப்படின்ட்டு வெறித்தனமாக ஆடி பார்க்கலான்னு பேக்க ஜம்பை போட்டு விட்டா நம்ம உடம்பு வழியே புக்கு புக்குன்னு வச்சு விட்றாரு. DEMiGOd ஆர்மி அண்ட் SRM ஆர்மி வேறு வேறு கிடையாது, மறக்காமல் DEMiGOd ஆர்மி யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல், நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1M ரீச் பண்ண போகிறோம், முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதரவும். இந்த இடத்துலையும் நம்ம எப்படி செத்துருப்போம், எப்படி அடி வாங்கியிருப்போம்னே தெரியாது, அவர் எப்படி வந்தார் ஏய் காட்டாருடா எப்படி வரும் எங்கே வரும்னு தெரியாது, அலையும் கிடையாது தடையும் கிடையாது, வருதா அடிக்குதா போதா அப்படின் தான் இருக்கும்.
அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி எப்படி வராரு, எங்கேருந்து அடிக்கிறாரு, ஒரு ஹீரோகாயும் பிடிக்கல எனக்கு பார்த்தீங்கன்னா, பிங்கும் கரெக்டாக தாங்குது லேட்டாஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன் நாடு கஞ்சி போயிருச்சு, சோளமுத்தா போச்சா இந்த மேட்ச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஆடிட்டு இருந்தபோது தான், சேர்றா இந்த ரவுண்டு விடவே கூடாதுரா, வெயிட் பண்ணி பொறுமையாக ஆடணும் அப்படின்னு பார்த்தா வெறும் குளோலை மட்டுமே ரெண்டு பேரும் மாற்றி போட்டிருக்கிறோம், அடிக்க டைமே கிடைக்கல, ஐயோ இந்த பக்கம் வந்துட்டாரு. சரி ரைட்ரா, இன்றைக்கி எப்படியோ ஒன்று போராட்டத்தின் கீழ் போராட்டத்தை தாண்டியும் நான் அடிப்பேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு ஒன் சைடாக போவோம். தலைவர் அங்கேயும் இங்கேயும் குளோலை போட்டு வந்து அடிச்சோம், ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டாருனா ரொம்ப போயிடும், போடு வேற மாதிரி ஷாட்டு அவர் வர விட்டு நம்ம அடிச்சிட்டோம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எங்கே வராரு எப்படி வராருனே தெரிய மாட்டேங்குது, நமக்கு வேறு பிங்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இது 200-300 போகுது, எனக்கே காண்டாயிடுச்சு, நான் இதுக்கு மேலே காண்டாவேன்னா கப்பல் எடுத்துகிட்டு கார் குடி போயிடுவேன், அதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம காண்டாகக்கூடாதுன்னு ஒரு பக்கமாக நின்று பார்த்து அந்த ரவுண்டு மட்டும் அடிச்சு விட்டோம். ஓகே ரைட்டு, இதில் ஒரு தா சாவு போய் கீழே விழுந்து ஏண்டா எஸ்ஆர்எம் பதட்டத்தில் மவுசு தண்ணா ஒன்றுன்னு என் பேச்சையும் கேட்க மாட்டேங்குதுங்க, அது மாட்டுக்கு வேலை செய்யுது. இருங்க, சரி ரைட்டுங்க, இந்த இடத்துல உழுவும் பாருங்கள், ஒரு கிராஷ் ஷாட்டு சும்மா 3 புல்லட் தான் போடணும், நீ சரியான ஷாட்டு 81 போச்சு. இந்த M10 ஏதோ ஒரு பவர் இருக்குதுங்க, என்ன பவர்னு கேட்குறீங்களா, டபுள் அக்யூரேசிங்க, அப்படி தான் அடிக்கும். ரேஞ்சு நினச்சிங்களா, ரேஞ்செலாம் கிடையாது, டபுள் அக்யூரேசினால். ஏண்டா உனக்கு ஏதாவது அடிக்கிற பவர் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரைட்டு, எந்த கண்ணை கொடுத்தாலும் நீ இப்படி தாண்டா ஆடுற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சரி விடுங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, மேட்ச் வெரி தனமாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குதுல, மறக்காமல் டெமிகாட் ஆர்மி பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கு அங்கே பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதோட டிஃப்ரெண்டான கண்டென்ட் கேம் பிளே வெறித்தனமாக இதுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து இந்த இடத்துலையும் தேவையில்லாமல் பேக் ஜம், ஆனால் எப்படி அடிக்கிறாருனே தெரியல, அவர் வர்றதுக்குள்ளேயே நான் செத்து போயிடுற மாதிரி இருக்குது, ஐயோ என்னால் முடியலடா சாமி. என் பிங்கு ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு முதல்ல இந்த நெட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்என்எல் வந்திருக்குங்கிறாங்க, அதையாவது போடுவோம், என்ன பண்ணுறது சத்தியமாக இந்த மாதிரிலாம் வச்சுட்டு விளையாடவே முடியாது நண்பா, எனக்கெல்லாம் காண்டாவது. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தரமான ஒரு பேக் ஜம்ப்லேயே அடிச்சிருப்பேன், லாஸ்ட் அட்டம்ப்ட் பெஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா பேக் ஜம்ப்பே ட்ரை பண்ணி செத்தாலும் பரவாயில்ல இன்னொரு மேட்ச் போட்டுக்கலாம்டா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வெறித்தனமான பேக் ஜம்ப்லேயே இந்த ரவுண்டு முடிச்சிருப்போம், சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வெறித்தனமான ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அவர் வின்னு நம்ம வின்னு அதெல்லாம் அங்கே ஒரு மேட்ரே கிடையாது, இதில் பார்த்திங்கன்னா யார் யார் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஆங்கிளில் எப்படி எப்படி ஆடி இருக்கோம், அப்படி தான் வெறித்தனமான ஷாட்டுங்க. பேக் ஜம்பில் தரமான ஒரு ஷாட்டு, ஓவர் பவர் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். டெமிகாட் ஆர்மி எஸ்ஆர்எம் ஆர்மி வேறு கிடையாது, மறக்காமல் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க, குயிக்காக 1 மில்லியன் ரீச் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ காய்ஸ், பபாய், லவ் யூ ஆல்.